ஹலோ காய்ஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 191 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அருணா வந்துட்டு நருட்டோ கிட்ட, நான் யாரையுமே எதிர்பார்த்து இல்லை, நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புவா. எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நான் ஹினாட்டாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உங்களை காப்பாற்றுவேன்னு, அதுக்காகனாவது உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்மா. யாரு ஹினாட்டாவா அப்படின்பா. ரெண்டாவது ஜேனின் கூட ஃபைட் பண்ணும்போது அவளுக்கு ரொம்பவுமே காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்பா நருட்டோ. ஹினாட்டாவை அதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பா. உங்களோட மிஷனில் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கன்சர்ன் காட்டுறீங்கன்னு சொல்லி கேட்பா. நாங்க எப்பவுமே அப்படிதான், எங்க கண்ணு முன்னாடி யாராவது வலி வேதனையில இருந்தா அவங்கள அப்படியே நாங்க விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்மா. இப்போதைக்கு இதை பேசறதுக்கு நேரம் இல்ல, நம்ம அந்த வில்லேஜுக்கு சீக்கிரம் போகணும், அப்பதான் அவங்க உங்களை சேஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு நருட்டோ அவ கைப்பிடிச்சு எழுத்துட்டு போவோம். இந்த இடத்துல ஃபோர்காஸ்ட் டெத் கிளவுடி வித் சான்ஸ் ஆஃப் சன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த வில்லேஜுக்கு உங்களால அவ்வளவு ஈஸியா ரீச் ஆக முடியாது, இந்த இடத்துல நீங்க ரெண்டு பேர் சாக போறீங்க அப்படின்னு சொல்லுவான். நருட்டோ வந்துட்டு இவனோட மிதக்கிறான்னு சொல்லி பார்ப்பான். உன்ன மாதிரியான லோ கிளாஸ் நிஞ்சாக்கலாம் என்னோட ஜுட்ஸுவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாதான்ட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான் நருட்டோவை. அருணா என்னாச்சுன்னு வந்து பாப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா என்ன அடிச்சது என்னது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான். என் கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்கலாம், டைம் வேஸ்ட் தான், நான் உன்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸையுமே பிணை கைதியா புடிச்சு வச்சிட்டேன், நீ இந்த புள்ளைய விட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திக்க அப்படின்பா. நருட்டோ அருணாவை பாக்குற பார்வையிலேயே பாத்தீங்கன்னா, நீயும் என்ன கைவிட போறையான்னு பின்னாடி போவா. ரெங்கா இல்லைன்னா நீ என்ன மாதிரி இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன்ன மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமா, என்ன மாதிரியான ஒரு பர்சன், எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த சிப்ளிங்ஸ்ங்கிறத எதையுமே எனக்கு நினைக்கிறான்
பெரிய அட்டாக் வைப்பான், மொத்த கிளிஃபையுமே பாத்தீங்கன்னா உடச்சிருவான். நருட்டோ ரெங்கா முன்னாடி அப்பியர் ஆவான், என்ன பிரின்சஸ் எங்கிட்ட ஒப்படைக்க போறே அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி ஒன்னு நான் சொல்லியேன்னு நருட்டோ சொல்லும் போது, ஏண்டா அந்த செல்ஃபிஷா இருக்க பிரின்சஸ்க்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் இழக்க போறியா, நான் உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டுற, நீ முதல்ல வில்லேஜுக்கு கிளம்பு அப்படின்பா. நான் ஹினாட்டாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ஹருணாவை சேவ் பண்ணுவேன் அப்படின்பா. ஃப்ரெண்டுக்கு பண்ண ப்ராமிஸ்னால ஜெயிக்கவே முடியாத சண்டையில சாக போறையாடா அப்படின்ட்டு சிரிப்பான். நீயும் அந்த செத்து போன ஃபியூடல் லார்ட் மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்க அப்படின்மா, என்ன எங்க அப்பா மாதிரியா அப்படின்னு சொல்லி ஹருணா திங்க் பண்ணுவா. அந்த ஃபியூடல் லார்ட் சாகும் போது என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா, நீ என்ன என்ன வேணாம் பண்ணிக்க, ஆனா நான் உங்ககிட்ட ரொம்பவுமே கெஞ்சி கேட்கறேன், என் மக்களை மட்டும் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்த சொல்லுவான், அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் பண்ணியும் காட்டுவாங்க. இதுக்கப்புறம் அந்த எல்லா மக்களுமே என்னோட மக்கள், இப்ப நான் தானே ஃபியூடல் லார்ட் அப்படின்மா, இப்பதான் புரியுது இந்த நேஷன் ஏன் நல்லா பீஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்பா நருட்டோ. இதுக்கு முன்னாடி இந்த ஃபியூடல் லார்ட பிரைஸ் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஹருணாவை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிணைய கைதியை வந்து இன்னொரு நேஷன்ல விட்டுருப்பாங்களே, அதுக்கான காரணத்தை காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு வில்லேஜோட பீஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணுங்கிறக்காக தான் அவருக்கு உயிரை விட மேலான அவரோட பொண்ணை வந்து ஹாஸ்டேஜா அனுப்பிச்சிருப்பாரு. அந்த வகையில ஹருணா வந்து என்ன மன்னிக்க போறதே இல்ல அப்படின்னு சொல்லி பேசும்போது, அதை வேணா நீ உன் பொண்ணு கிட்ட டைரக்டாவே கேட்டு தெரிஞ்சுக்க, நீ செத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டிருப்பாங்க. எங்க அப்பா கொலை செய்யப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆவா, எவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான் ரெங்கா. இந்த பாயிண்ட்ல நருட்டோ அவரு கிரேட்டான ஒரு ஃபியூடல் லார்டர் அப்படின்பா. ரெங்கா இந்த பாயிண்ட்ல இந்த உலகத்துல வெறும் ரெண்டே டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க, ஒருத்தனை யூஸ் பண்றவன், இன்னொருத்தனால யூஸ் பண்ணப்படுறவன் அப்படின்பா. அந்த வகையில நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்றவன்டா, அது என்னோட பேரண்ட்ஸோ சிப்ளிங்ஸோ யாரா இருந்தாலும் சரிங்கும் போது இது இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நருட்டோ ஷவுட் பண்ணுவான், வாய மூடுறான்ட்டு அட்டாக் பண்ணுவான் ரெங்கா. ஃபர்ஸ்ட் அட்டாக்கே ரொம்ப தூரம் பின்னாடி போவான், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான் திங்க் பண்ணும்போது இன்னொரு அட்டாக் வைப்பான், திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருப்பான், இப்ப சாவடான்னு சொல்லி ஃபைனல் அட்டாக் வைப்பான். நருட்டோ டோட்டலாவே டிஃபீட் ஆயிட்டான்னு சிரிப்பான். தலைவன் எந்திரிச்சு, இந்த கண்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல்லா பீஸா இருந்ததுக்கு காரணம் ஹருணாவோட அப்பா, அந்த வகையில இந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ண வேண்டியது ஹருணா தான் அப்படின்ட்டு எந்திரிப்பான். நருட்டோக்கு குறுக்கால ஹருணா வந்து நிப்பா, உனக்கு தேவை நான் தானே என்ன கொள்ளுங்கும் போது, நீயும் அப்பா மாதிரியே லூசு தாமா அப்படின்பா. நருட்டோ ஸ்டூப்பிட்னு திட்டிட்டு ஏன் குறுக்கால வந்து நிக்கிற அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல ரெங்கா, டே குழந்தை உன்னை கொல்றதுக்கு எனக்கு இன்னுமே டைம் இருக்கு அப்படின்பா. யார குழந்தைங்கிற, என் பேர் நருட்டோ உசுமாக்கி, நான் ஹருணாவை காப்பாத்துவேன் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஒருத்தங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதே மாதிரி இவ்வளவு அழகான ஒரு கண்ட்ரியை உன்ன மாதிரி ஒரு குப்பை கையில விட முடியாதுன்ட்டு அட்டாக் பண்ண போவான். திரும்ப அந்த சன்லைட் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மேக்னிஃபைங் லென்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போது நருட்டோ அந்த லென்ஸுக்கு முன்னாடியே போவான், அவனோட ஹெட்பேண்ட்ல இருந்து வர ரெஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணி ரெங்காவை அட்டாக் பண்ணிவான், அவனுக்கு பிளட் வரும். நான் செத்தாலும் போவால இந்த ஃபியூடல் லார்ட் பதவியை நான் யாருக்கு விட்டு கொடுக்க போறதில்ல அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போகும்போது சீஜனே வந்துருவாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சிக்கமாரு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ரொம்பவுமே எக்ஸைட் ஆயிட்டு சிக்கமாரு சீஜனேன்னு கத்துவான், இருந்தாலுமே எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்பான், எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவையில்லைங்கும் போது ஏன்டா இவ்வளவு அடி வாங்கியிருக்கு அப்படின்மா சிக்கமாரு. நருட்டோன் வாய்ஸ் கேட்கும், பார்த்தா ஹினாட்டாவா இருப்பா, எல்லாருமே பாத்தீங்கன்னா சேஃப் பண்ணிருப்பாங்க. யூரி பாத்தீங்கன்னா நருட்டோ அப்புறம் அவங்களோட லீஃப் வில்லேஜுக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நருட்டோ கேட்கும் போது, லேடி சுனாடேக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு லேண்ட் ஆஃப் கிரீன்ஸ்ல சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால தான் இவ்வளவு விஷயங்களையும் பண்ணோம் அப்படின்பாங்க. நாங்க ரொம்பவுமே பெரிய பிரச்சனையில இருக்கும் போது லேடி சுனாடேக்கும் எனக்கும் அவர் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்பாங்க, என்னோட அப்பாவா அப்படின்னு திங்க் பண்ணுவா ஹருணா. நாங்க போய் பார்க்கும் போது அவர் உயிரோட இல்ல அப்படின்பா சீசுனே, எனக்கு புரியுது அப்படின்பாங்க. ஒரு நேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபியூடல் லார்ட் இறந்துட்டாங்கன்னா அந்த ஒரு நேஷனை பக்கத்துல இருக்க நேஷன்ஸ் கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில ஏதாவது நடந்துச்சா நருட்டோ கேட்கும் போது, நாங்க ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிட்டோம், எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியாச்சு, அபிஷியல் ஃபியூடல் லார்டா பிரின்சஸ் ஹருணோ தான் இருப்பாங்க அப்படின்பாங்க சீசுனே. ஹருணா பாத்தீங்கன்னா ரெங்காவை கொல்ற மாதிரி குணாயை தூக்கிட்டு போய் நிப்பாங்க, என்ன கொன்று அப்படின்பா ரெங்கா, நீ ரிவெஞ்ச் எடுத்துக்க அப்படின்பா. பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு குத்திரமாய் போவாங்க, ஆனா கொன்றுக்க மாட்டாங்க, நான் ஒன்னும் ஒன்னமாய் கிடையாதுன்ட்டு நருட்டோ பக்கத்துல வரும்போது அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. நருட்டோக்குமே ரொம்ப சேடா இருக்கும். இதுக்கப்புறமா ஹருணா பிரின்சஸ் ஆயிருவாங்க. இந்த பாயிண்ட்ல கிக்னோஜோவோட கல்லறையில வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. கிக்னோஜோ கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, ஒரு பிரின்சஸ் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு வாமாதான் இருக்கு எனக்கு. நருட்டோ வந்துட்டு கிக்னோஜோ வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, இந்த லேண்ட் ஆஃப் கிரீன்ஸுக்குள்ளதான் இப்ப கூட நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்பா. சீசுனே நாங்க அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது யூரி நருட்டோ சோஜியன் ஹினாட்டாக்கு தேங்க்ஸ் பண்ணுவாரு. ஹருணா ஒரே ஒரு ஃபேவரை வைப்பாங்க, லீஃப் வில்லேஜ் சார்பில் எனக்கு இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களோட ஃபாதர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வில்லேஜ் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கலையே, அதனால ஹெல்ப்பான்னு சொல்லி சீசுனை கேட்கும் போது ஆமான்பாங்க. நருட்டோவை எங்ககிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நருட்டோ கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்பாங்க, எங்கூடயே இரு, இந்த லேண்ட் ஆஃப் கிரீன்ஸை ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்பாங்க. நருட்டோ சிரிச்சுக்கிட்டே நான் அப்படின்னு சொல்ல வரும்போது ஹினாட்டா ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணுவா. நருட்டோ இந்த பாயிண்ட்ல, நீங்க எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தது எனக்கு பெருமையா தான் இருக்கு, ஆனாலுமே எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லீஃப் வில்லேஜ்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்பா. அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உன்னை என்னால பிரிக்க முடியாது அப்படின்ட்டு நான் என்னோட ஃபாதரோட ஃபுட் ஸ்டெப்ஸையே ஃபாலோ பண்ணி
இந்த லேண்ட் ஆஃப் கிரீன்ஸை திரும்ப பீஸ்ஃபுல் கண்ட்ரியா மாத்த போறேன், அதே மாதிரி நீயும் எனக்கு ஃப்ரெண்டா இரு நருட்டோ அப்படின்பாங்க. கண்டிப்பா அப்படின்பா நருட்டோ. கிளம்பி போகும்போது ஹருணா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே தேங்க்ஸ் பண்ணுவாங்க. யூரி வந்துட்டு ஃபேர்வெல் சொல்லுவாரு, நாங்க கண்டிப்பா திரும்ப இன்னொரு நாள் இந்த லேண்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு நருட்டோ சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட இந்த ஆர்க்கும் முடியுது. I'm gonna pass it.